நேரத்தில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் நம்மோடு இணைகிறார் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் கோவிட் பரவல் என்பது தற்போது படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த தொற்று பரவல் ரேஷியோ என்பது ஒரு 6.8 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கு. இதுவரைக்கும் அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கு? பொதுவாகவே இந்த கோவிட் வந்து இந்தியா முழுமைக்கும் அல்ல, ஒட்டுமொத்த உலகம் முழுமைக்குமே இந்த ஒமிக்ரானின் உருமாற்றமான கோவிட் வகை பரவல் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. XBB.1.16 என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸின் பாதிப்பு என்பது இப்பொழுது கூடுதலாகி கொண்டே இருக்கிறது. இந்தியா முழுமைக்குமான பாதிப்பு சற்றேறக்குறைய 6000 என்கின்ற வகையிலும், கேரளாவில் மட்டுமே ஒரு 2000 எண்ணிக்கையிலும் இந்த பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 400 அளவிலான பாதிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. கேரளா, இமாச்சல் பிரதேசம், டெல்லி, குஜராத், கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இந்த பாதிப்பின் எண்ணிக்கை 300-லிருந்து 600-700 என்கின்ற அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் இது இப்போ எல்லா மாநிலத்திலும் கூட கடந்த 7ஆம் தேதி ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு மன்சுக் மாண்டவியா அவர்களோடு நாம் ஒரு காணொலி கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அப்போது இந்தியா முழுமைக்கும் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 1ஆம் தேதியே நாம் முன்கூட்டியே, அதற்கும் முன்னாலேயே கடந்த மாதம் 23ஆம் தேதியே அரசு துறை மருத்துவர்களோடு ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். தொடர்ச்சியா அன்றைக்கு அறிவித்தோம், 1ஆம் தேதியிலிருந்து அரசு மருத்துவமனைகளில் முகக்கவசம் கட்டாயம் என்று அறிவித்தோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், வட்டம் சாரா மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் முகக்கவசம் கட்டாயம் என்று அன்றைக்கு அறிவுறுத்தினோம். அது 1ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நானும் செல்லுகிற இடங்கள் எல்லாம், குறிப்பாக 2ஆம் தேதி மேட்டுப்பாளையத்திற்கு சென்று அந்த அரசு மருத்துவமனையில் முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்தினோம். இப்பொழுதும் போகிற இடங்களில் எல்லாம், தொடர்ந்து கடந்த வாரம் கூட 2-3 நாட்களுக்கு முன்னால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, இப்படி போகிற இடங்கள் எல்லாம் இந்த முகக்கவசங்கள் அணிந்திருப்பதை உறுதிப்படுத்துகிறோம். இது ஒரு பெரிய அளவிலான, இப்பொழுது முதல் அலையை பொறுத்தவரை பாதிப்புகள் மிகப்பெரிய அளவிலே இருந்தது. அது யாருக்கும் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற விஷயம் தெரியாமலேயே பெரிய பாதிப்புகளை நாம் சந்தித்தோம். 2ஆம் அலையை பொறுத்தவரை இந்த ஆட்சி புதிதாக பொறுப்பேற்றதற்கு பிறகு, நம்ம மே பொறுப்பேற்கிற அன்றைக்கே 25,465 என்கின்ற அளவில் அந்த எண்ணிக்கை இருந்தது. சரியாக ஒரு 10 நாட்களுக்கு பிறகு மே 21ஆம் தேதி ஒரே நாளில் 36,184 பேருக்கு பாதிப்பு என்பது இருந்தது. எனவே அந்த சூழ்நிலையில் நமக்கு இந்த ஆக்சிஜன் படுக்கைகள், மருந்து மாத்திரைகள், வாகனங்கள் போன்ற எல்லாவற்றிற்கும் தட்டுப்பாடு இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகளின் காரணமாக அவையெல்லாம் தற்று நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்து அந்த அலையிலிருந்து நாம் வெளியே வந்தோம். 2021 டிசம்பருக்கு பிறகு ஒரு புதிய அலை, ஒமிக்ரானின் பாதிப்பு என்பது இந்தியா முழுமைக்கும் அல்ல, உலகம் முழுமைக்குமே. இப்பொழுது எந்த பாதிப்பு வந்தாலும் உலக நாடுகள் மொத்தத்தையும் கூட தாக்குகிறது. அந்த வகையில் அந்த 2021 டிசம்பரில் தொடங்கிய அந்த அலை, அது 3ஆம் அலை என்றே கூட வைத்துக் கொள்ளலாம். அது அநேகமாக 2022 பிப்ரவரிக்குள் ஒரு முடிவுக்கு வந்தது. அதில் ஒரு 7 லட்சம் பேர் அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள். 2ஆம் அலையின் போது ஒரு 17 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 17 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், ஆனால் இறப்புகள் அதிகமாக இருந்தது. 3ஆம் அலையை பொறுத்தவரை ஒமிக்ரான் வருகிற போது ஒரு மிதமான பாதிப்பு, தலைவலி, தொண்டை வலி, சளி, காய்ச்சல், இந்த மாதிரியான பாதிப்புகள், உயிரிழப்புகள் மிக மிக குறைவாக இருந்தது. இப்பொழுது இந்த அலையை, இது இந்த பாதிப்புகளை பொறுத்தவரை இப்பொழுது வருபவர்களுக்கும் கூட இது ஒரு மிதமான பாதிப்பு என்கின்ற அளவிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். போதும், ஆமா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ 4ஆம் அலை என்று கூட இதை வைத்துக் கொள்ளலாம். காரணம், இந்தியா முழுமைக்கும் இது உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 50க்கும் கீழே இந்தியா முழுமைக்கும் இருந்தது.
தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கான பாதிப்பு ஒரு 2 என்கின்ற அளவிலே இருந்தது. இப்பொழுது அது என்னன்னா 2 இருந்து உயர்ந்து இப்ப 400 வரைக்கும் கூட வந்திருக்கிறது. ஒரே ஒரு ஆறுதல், இந்த கிளஸ்டர் என்கின்ற பாதிப்புகள் இல்லை. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தினருக்கும் பாதிப்பு, அல்லது ஒரு தொழிற்சாலையில் இருக்கிற மொத்த பேருக்கும் பாதிப்பு, அல்லது ஒரு பள்ளியில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் பாதிப்பு என்கின்ற அளவில் இல்லை. இண்டிவிஜுவல் பாதிப்புகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே விமான நிலையங்களில் குறிப்பாக வேரியன்ட் பரவுற அதே நேரத்தில் H3N2 மாதிரியான புளூ காய்ச்சல்களும் கூட அதிக அளவில் பரவிட்டு இருக்கு. பக்கத்து மாநிலமான கேரளா அல்லது டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகமாக. ஆமாமா, இப்போ அந்த இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் இங்க வர தொடங்கிய உடனே ஒன்றிய அரசிடத்திலிருந்து நமக்கு ஒரு தாக்கியது வந்தது. இது மாதிரி இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பரவுகிறது என்று சொன்னார்கள். உடனடியாக கடந்த மாதம் 10ஆம் தேதி நாம் ஒரே நாளில் 1000 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தோம். ஆனால் நடத்தியது 1586 இடங்களில் நடத்தினோம். நேற்று வரை இன்றும் கூட அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 475க்கும் மேற்பட்ட RBSK வாகனங்களின் மூலம் பள்ளிகளில் ஆய்வு செய்வதும், நடமாடும் மருத்துவ வாகனங்கள், நம்முடைய மருத்துவ கட்டமைப்பில் இருக்கிற அந்த வாகனங்களின் மூலம் இன்றைக்கு குக்கிராமங்களுக்கும் சென்று இந்த முகாம்கள் நடத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை அதில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டு 1100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த சளி காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டு எல்லோருமே குணமுடன் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே இந்த இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலுக்கென்று தொடர்ச்சியாக முகாம்கள் கடந்த 33 நாட்களாக நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டில்தான். அந்த வகையில் இந்த முகாம்கள் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது முன்கள பணியாளர்களுக்கு இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியும் கூட இன்றைக்கு நாம் இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியை பொறுத்தவரை இந்தியா முழுமைக்கும் தனியார் மருத்துவமனைகளில் தான் போடப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அந்த இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியை முன்கள பணியாளர்களுக்கு செலுத்துவது என்கின்ற வகையில் ஒரு 5500 தடுப்பூசிகளை பெற்று இன்றைக்கு முன்கள பணியாளர்களுக்கு அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போ தற்போதைக்கு நம்ம மருத்துவமனைகளில் மட்டும் மாஸ்க் கட்டாயம் என்கிற ஒரு அறிவிப்பை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இது பொது இடங்களில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் மாஸ்க் கட்டாயம் என்கிற ஒரு அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? என்ன தொற்று பரவல் அதிகரிப்பதன் காரணமாக, அதாவது தொற்றின் எண்ணிக்கை கூடுதலானால் நிச்சயம் அந்த மாதிரியான அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாகவே முகக்கவசம் என்பது எல்லா நேரங்களிலும் அணிந்திருக்க வேண்டிய ஒன்றுதான். பொது சுகாதாரத்துறையின் அறிவிப்புகளின்படி ஏறத்தாழ 2019 இறுதியில் தொடங்கிய இந்த கொரோனா பாதிப்புகள் எப்போது தொடங்கியதோ அப்போதிலிருந்தே முகக்கவசங்கள் அணிவது, தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது, சானிடைசர், கைகளை அடிக்கடி கழுவிக்கொள்வது மாதிரியான இந்த விதிகள் நிபந்தனைகள் ஏற்கனவே கூட இருக்கிறது. ஆனால் கட்டாயமாக்கப்பட்டு என்கின்ற வகையில் நடவடிக்கை என்பது இப்பொழுது மருத்துவமனைகள் தொடங்கியிருக்கிறது. இப்பொழுது பாதிப்பு ஒரு 400 இருக்கிறது. இது பதட்டத்தை தருகிற பாதிப்பு அல்ல, உயிர் போகிற அளவுக்கான இது பாதிப்பும் கூட அல்ல என்பதை இப்பொழுது மருத்துவ ரீதியாக இன்றைக்கு மருத்துவ வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட இந்த பாதிப்புகளின் எண்ணிக்கை ஒரு 500-1000 கடக்கிற போது பொது இடங்களில் முகக்கவசங்கள் அணிவது சம்பந்தமான அறிவிப்புகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று அறிவிக்கப்படும். ஒருபுறம் கொரோனா மற்றும் காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வெயிலினுடைய தாக்கம் என்பது கடுமையாக இருக்கிறது. இனிவரும் நாட்களில் அது இன்னும் கடுமையாக இருக்கும், வெப்பக்காற்று அதிகமாக வீசும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்புகளை வெளியிடுகிறது. அது தொடர்பாக மருத்துவ ரீதியாக சுகாதாரத்துறை எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? நேற்றைக்கு நாங்கள் அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். ஏற்கனவேயும் கூட நம்முடைய DPH அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இந்த 11 மணி முதல் 3 மணி வரை குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இவர்கள் எல்லாம் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்வது, தேவையில்லாமல் வெளியில் வருவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் மதுபானங்களை அருந்துவது, டீ காபி போன்றவற்றை பருகுவது, அதோடு மட்டுமல்லாமல் அதிக சர்க்கரை கொண்ட குளிர்பானங்களை உட்கொள்வது மாதிரியான அந்த அதற்கு கூடாது என்பதும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இளநீர், மோர், கூழ் போன்ற பல்வேறு திரவநிலை உணவு வகைகளை உட்கொள்வது என்பது
நல்லது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, வெளிநடமாட்டங்களின் போது காலணி இல்லாமல் போக வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குடைகளோடு போவது மிகவும் நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, நேற்றைக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு வாட்ஸ்அப் புது எண் ஒன்றும் அறிவிக்கப்பட்டது. இப்ப பழங்களை விற்பவர்கள், உதாரணத்திற்கு இப்ப தர்பூசணி என்பது இந்த வெயில் காலத்திற்கு உகந்த ஒரு பழமாக இருக்கிறது, அதில் ஊசி போட்டு ஒரு அந்த பழத்தை பழுக்க வைக்கிற அந்த சிவப்பாக்கிற அந்த பணியினை செய்கிறார்கள். அதனை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கிற வகையில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் பொதுமக்கள் எங்கேயாவது இந்த மாதிரியான பாதிப்பு அந்த பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள் ஏனால் அது கண்டுபிடித்து சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு பொது எண்ணும் அறிவித்திருக்கிறோம். அதேபோல் வாழைப்பழங்களை பழுக்க வைப்பது, இதற்கு முன்னால் எல்லாம் புடப்பை என்று சொல்வார்கள் வாழைப்பழங்களை பழுக்க வைப்பதற்கு, இப்போதெல்லாம் ஏதாவது ரசாயன பொருட்களை போட்டு பழுக்க வைக்கிறார்கள். அது இந்த வெயில் காலத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகளை உண்டாக்கும் என்கின்ற வகையில் அதற்கும் அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, இந்த மாம்பழங்களை, வெயில் காலம் என்பதால் மாம்பழம் சீசன், இந்த மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கும் ரசாயன கற்களை போட்டு பழுக்க வைப்பது கடந்த காலங்களில் இருந்தது. அதையெல்லாம் நாமே கூட மேயராக இருந்தபோது நேரடியாக போய் கோயம்பேட்டிலே ஒரு 20க்கும் மேற்பட்ட குடோன்களை சீல் வைத்திருக்கிறோம். அந்த மாதிரி எங்கேயாவது பொதுமக்கள் கண்டறிந்தால் அவர்கள் இந்த துறைக்கு தகவல் தெறிவிக்க வேண்டும் என்று ஒரு வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அலுவலர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் இது கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு. நிறைவாக ஒரு கேள்வி. கடந்த 10 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 72 போலி மருத்துவர்கள் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பீதியை மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறதா? இது தொடர்பாக அரசனுடைய தொடர் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? பொதுவாகவே உடல் நலம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் என்பதால் ரொம்ப கவனமாக இருப்பது என்பது நல்லது. அந்தந்த பகுதிகளில் யாராவது சந்தேகத்துக்குரிய வகையில் மருத்துவம் பார்ப்பது, மருத்துவராக இல்லாமலேயே மருத்துவ தொழிலை செய்வது போன்ற விஷயங்களில் யாராவது ஈடுபட்டால் இப்பொழுது நம்முடைய துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் கண்காணிப்பது, இந்த ஸ்குவாடு இந்த துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பது என்பது வேறு. பொதுமக்களுமே குக்கிராமங்களில் அல்லது வேற ஏதாவது அவர்கள் வசிக்கிற பகுதிகளில் இதுபோன்ற மருத்துவர்கள் சந்தேகப்படும்படியான மருத்துவமனைகளை வைத்து நடத்தி கொண்டிருந்தாலோ அல்லது படிக்காமலேயே வேற எங்கேயாவது செவிலியராகவோ வேறு பணியில் இருப்பவர்கள் ஒவ்வொருவர் வீடுகளிலே வந்து மருத்துவம் பார்ப்பது மாதிரியான அந்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலோ அரசுக்கு 104 என்கின்ற எண்ணின் மூலம் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இப்பொழுதும் கூட தமிழ்நாடு முழுவதும் ஒரு 72 மருத்துவர்கள் மீது காவல்துறையினர் பிடித்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைகள் தொடரும். மிக்க நன்றி திரு மா சுப்பிரமணியன், எங்களோடு இணைப்பில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு நன்றி. பல்வேறு முக்கியமான விஷயங்களை, தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதே நேரத்தில் வெயிலுக்கு மக்கள் எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக பொதுக்குழு மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த ஓபிஎஸ்னுடைய மனுக்கள் மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு நேரலை விருந்தினர்களோடு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தொடர இருக்கிறது. தாண்டி ஒரு முக்கியமான நிகழ்வு என்பது, இன்று மாலை 6 மணிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய கண்டன கூட்டம். இது ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டமாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் இது கண்டன பொதுக்கூட்டமாக இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதே நேரத்தில் கலாட்சேத்ரா பாலியல் புகார் தொடர்பாக